ஹாய் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபயர்போல்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாட்சோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா பில்லிசர்ட்னு சொல்லி ஃபயர்போல்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா 3499 வருது. இது ப்ளூடூத் கால் சப்போர்ட்டிங் இருக்குது. இந்த வாட்சில் ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய ஃபியூச்சர் என்னென்னா, எஸ்பி ஓட்டு மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர், ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் அண்ட் ஸ்டெப் கவுண்ட், இதை பற்றி தாங்க போட்டிருக்காங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல் வைப் வித் ராகா. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வாட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணும்போது நம்மளோட வாட்ச் வந்து செம்மையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவுமே செம்ம போல்டாக இருக்குது. வாட்சோட டப்பாவே வெயிட்டாக இருந்துச்சு. சரி, வாட்ச் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டுங்க. ஸ்ட்ராப்புமே செம்ம பில்டிங்காக இருந்தது. ஸ்ட்ராப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம வெயிட்டாக இருக்குது நமக்கு. இப்போ ஸ்ட்ராப்பில் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபயர் போல்ட்டுன்ற ஒரு பிராண்டை வந்து எல்லா இடத்துலையுமே வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபயர் போல்ட்டு, மேலே ஸ்டிக்கர் ஃபயர் போல்ட்டு, எல்லாமே ஃபயர் போல்ட்டு. சரி, வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வாட்ச் உரமாக வச்சுட்டு, இது வந்து வாட்சோட அந்த ஸ்ட்ராப்பில் உள்ள இதை கழட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கைக்கு வந்து சின்ன கையாக இருந்தால் அதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். வாட்சோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. எனக்கு இதுதான் இருக்கிறதுலே இதில் மைனஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்ச ஒரே விஷயம் இது தான். வாட்ச் வந்து சார்ஜர் வந்து குவாலிட்டியாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃப்ரீ அக்சஸ் கார்டு, புக் மை ஷோ கார்டு, அதுக்கப்புறம் அந்த கானா சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து யூசர் மேனுவலும் கொடுத்து வச்சுருக்காங்க. யூசர் மேனுவலில் நம்ம எப்பயுமே வாசிக்க போகிறது கிடையாது. எல்லா பாக்ஸ்லையும் இது ஒரு திண்டமான ஐட்டம். ஸோ தம்பி, இதுக்கு உரமாக வச்சுட்டு வாட்ச் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். வாட்சோட ஸ்டிக்கர் மேலே ஃபயர் போல்ட் ஒட்டியிருந்தாங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு வாட்ச் ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆன் பண்ணி நம்ம நானுமே யூடியூப் ரிவ்யூ பார்த்துலாங்க அந்த வாட்சை வாங்கினேன். நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கினோம். பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஆன் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கிறது வந்து எதுவுமே கிளிக்கபிள் கிடையாது. ஸோ சும்மா வந்து ரொட்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த ரொட்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, வாட்சோட ஃபேஸை வந்து மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டுருவாங்க. வாட்ச் ஃபேஸுமே வந்து மேனுவலாக ஒரு 10 to 12 வச்சுருக்காங்க. மற்ற ஃபேஸ்லாம் நம்ம வந்து ஆப்பில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வாட்சை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஆப்பில். இந்த யூசர் மேனுவலில் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டாஃப் இட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்புங்க. இந்த ஆப் தாங்க அந்த ஃபயர்போல்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபயர்போல்ட்டில் குவாண்டம்னு ஒரு வாட்ச் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு வாட்சுக்கும் ஒரு ஒரு ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த ஃபயர்போல்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை ஸ்கேன் பண்ணியே எடுத்துக்கோங்க. உங்கள் இதுக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஆப் இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கும். நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டெப்ஸு, ஜிபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் ஹோம் பேஜ்லேயே காமிக்குது. நம்ம வந்து இப்போ ஃபோனை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த அலோ ஜிபிஎஸ் எதுக்கு கேட்குது அப்படின்னா, ஜிபிஎஸோட ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் கேட்குது. ஸோ நம்ம கொடுத்துடலாம். ஃபோனை உடனே வந்து கனெக்ட் ஆயிடுது. ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல. ஸோ டக்குன்னு பேர் பண்ண சொல்லுது. அதுவே ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஆக்சுவலாக பக்கத்தில் ஃபோன் இருந்தாலே இந்த டாஃபி டேப்பை வந்து ஃபயர் போல்ட் தான் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே அக்சஸ் கொடுத்து எழுது பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க. ஃபயர் போல்ட் வந்து ஒரு இது கூப்பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை அக்சஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அக்சஸ் ஆகலை. ஏன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து ப்ளே ஸ்டோருக்கு மட்டும்தான் இருக்குது. ஐஓஎஸ்க்கு இது சப்போர்ட் கிடையாது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ளே ஸ்டோரை போய் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் காமிக்குது. அவனே தனியாக ஒரு ஆப் வச்சு அந்த ஆப்பில் தான் மூவ் பண்ணுறான். ஸோ அதனால் இதை எடுத்து உரமாக வச்சு நம்ம இந்த ஃபோனை பொறுத்தவரைக்கும் கால் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து டேன் ஆஃப் வைப்ரேஷனில் இருக்குது. நம்ம அந்த கால் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எனேபிள் ஆயிரும் கால் ஆப்ஷனு. நம்ம இதை வச்சே வந்து காலும் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னா அந்த 100 போட்டிருக்குல்ல கீழே, அதில் தாங்க இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமாக இருக்குங்க. நமக்கு ஆடில் போடுற மாதிரிலாம் டிஸ்பிளே இல்லை. ரொம்ப சுமாராக தான் இருக்குது டிஸ்பிளேன்றது. ஸோ வாங்குறவங்க இதை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபயர் போல்ட்டு நாய்ஸ் இதெல்லாம் வாங்காதீங்க. எல்லா இடத்துலையுமே டிஸ்பிளே மட்டமாக தான் இருக்குது. நான் குவாண்டம்லேயும் செக் பண்ணேன், ஃப்ரெண்டு வச்சுருந்தான்னு சொன்னேன், அதுவும் செக் பண்ணேன். நம்ம கம்பாரிசன் வீடியோ போடலாம் அதில். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வாட்சோட உள்ள இன்டர்ஃபேஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்சில் வந்து மெனு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணியும் பார்த்துக்கலாம். சர்க்கிளாகவும் இருக்குது மெனுவோட வியூ. இதில் வந்து மெசேஜஸ், ஸ்டெப்ஸு, ஸ்லீப்ஸ் கவுண்ட் எல்லாமே வந்து தனித்தனி மெனுவாக தான் வச்சுருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நம்ம குவாண்டம்க்கு இதுக்கும் செக் பண்ணும்போது கேம்ஸ் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஷட்டருன்றது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம செல்ஃபி ஸ்டிக் வைக்கிறதுக்காக ஃப்ளாஷ் லைட்டுன்றது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரீன்லேயே லைட் எரியும், அவ்வளோதான் ஃப்ளாஷ் லைட்டுன்றது. அதுக்கடுத்து மெசேஜ் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து வெதர் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே லைவாக வந்துடும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா
நம்ம கால் பண்ணுறதுக்கு இது என்ன ஏதுன்னு நமக்கே தெரியாமல் இருந்துச்சு. கடைசி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்குள்ளே போய் நம்ம வந்து ஃபயர்போல்ட் 87 ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் கால் கனெக்ட் ஆகுது. இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மைக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கும். நீங்கள் மைக் இப்போ கொஞ்சம் நான் ரீசெண்டாக காமிப்பேன்னு நினைக்கிறேன், கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மைக்கு. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். மைக்குமே எல்லாமே கிளாரிட்டியாக தான் இருக்குது, பட் ஸ்பீக்கர் ரொம்ப மட்டமாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கும்போது பார்த்துக்கோங்க, ஸ்பீக்கர் எல்லாமே முக்கியமாக கால் இதில் பேசுவீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் ரொம்ப மட்டமாக இருக்குது. இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரிவ்யூன்றது 3499 இது ஒர்த்து தாங்க. பட் இந்த அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த வாட்ச் வாங்கினீங்கன்னா நம்ம ஏமாற்றம் தான் வரும். அவங்க ஆடு பிரம்மாண்டமாக போடுறாங்க, அந்தளவுக்கு ஆடு இல்லை. பட் டீசெண்டான ஒரு வாட்ச் 3499. இப்போ நம்ம பிஸ்னஸ் விஷயமாக எங்கேயாவது போகிறோம், ஆஃபீஸ் விஷயமாக எங்கேயாவது போகிறோம்னா கண்டிப்பாக இந்த வாட்ச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரெண்டு மைக்கு வேறு எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. ஸோ ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, ஆனால் ஸ்பீக்கர் நல்லாவே இல்லை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.